இப்போ நம்ம வந்து ஒரு மேஜிக் பார்க்கலாம். என் கையில் மூணு பேப்பர் இருக்குது, தெரியுதா? தெரியுதுல எல்லாருக்கும். இந்த பேப்பரை நான் என்ன பண்ணுறேன், லைனாக வந்து நான் இங்கே அடிக்கிறேன். என் கையில் காலி டம்ளர் இருக்குது, எல்லாருக்குமே தெரியுதா? டம்ளரில் ஒன்றுமே இல்லை, தெரியுதா எல்லாருக்கும்? அடுத்த டம்ளரில் இருக்கா? இல்லை. சரி, ஓகே. அடுத்த டம்ளரில் இருக்கா? எல்லாமே காலி டம்ளர். இப்போ இந்த மூணு டம்ளரில் நான் என்ன பண்ணுறேன், இப்படி அடிக்கிறேன். இப்போ இந்த டம்ளர் மேலே இந்த பேப்பரை நான் என்ன பண்ண போகிறேன், வைக்க போகிறேன். அந்த பேப்பர் மேலே இந்த டம்ளர் நான் வச்சுட்டேன். மேலே இருக்க பேப்பர் கீழே வருமா? மேலே இருக்க பேப்பர் கீழே வருமா? வராது. இப்போ வரும் பார்க்குறீங்களா? இந்தோ வந்துச்சு. சரி, அடுத்ததும் நான் அந்த டம்ளர் மேலே ஒரு பேப்பர் வைக்கிறேன், அதே இன்னொரு டம்ளரால் மூடிறேன். இப்போ மேலே இருக்க பேப்பர் கீழே வருமா? வராது. இப்போ ஃபஸ்ட் நான் ஒரு பேப்பர் வச்சேன், இப்போ ரெண்டு பேப்பராக வருமா? வராது. இப்போ வரும் பார்க்குறீங்களா? இதோ வந்துச்சு. இப்போ நான் அதே போல் அடுத்த பேப்பரையும் இது மேலே நான் வைக்கிறேன், டம்ளரால் மூடிறேன். மேலே இருக்க பேப்பர் கீழே வருமா? மூணு பேப்பராக வருமா? வராது. இப்போ வரும் பார்க்குறீங்களா? இந்த பாருங்க, மூணு பேப்பருமே என்ன பண்ணிச்சு, வந்துச்சு. இப்போ நான் எப்படி பண்ண நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். என் கையில் இருந்தது மூணு பேப்பர் இல்லை, நாலு பேப்பர். தெரியுதா நாலு பேப்பர், தெரியுதா? ஓகே. நான் உங்ககிட்ட என்ன பண்ணனா, நான் மூணு பேப்பர் காட்டுறேன்ல, மூணு பேப்பர் நான் அந்த கையில் வச்சுக்கிறேன். ஒரு பேப்பர் டம்ளர் இங்கே இருக்கு, டம்ளர் சைட்டில் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பேப்பர் நான் வச்சுக்கிறேன். உங்ககிட்ட நான் மூணு பேப்பரையும் நான் இந்த பெஞ்சில் வைக்கும்போது ஃபஸ்ட்டு டம்ளர் காட்டினேன்ல, அந்த டம்ளருக்குள்ளே நான் என்ன பண்ணிடுறேன், இந்த பேப்பரை இப்படி போட்டுடுறேன். அடுத்த டம்ளர் காலியாக தான் வைக்கிறேன், அடுத்த டம்ளரையும் காலியாக வைக்கிறேன். இப்போ டம்ளரெல்லாம் நான் அடுக்கிறேன். இந்த டம்ளரில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு நான் போட்ட பேப்பர் இருக்குது. பேப்பர் இருக்கா? பேப்பர் இருக்கா? இருக்கு. இப்போ ஏற்கனவே இந்த டம்ளர் கீழே என்ன இருக்குது, பேப்பர் இருக்குது. இப்போ நான் அந்த டம்ளர் மேலே நான் அந்த பேப்பர் வைக்கும் போது இப்போ உள்ளே இருக்க பேப்பர் கீழே வரும்ல, இப்போ மேலே இருக்க பேப்பர் கீழே வருமானு கேட்டேன். ஏற்கனவே இதுக்கு உள்ளே இருக்கு ஒரு பேப்பர் என்ன இருக்குது, இதுக்கு வந்துச்சா ஒரு பேப்பர். அதுக்கும் மேலே இந்த டம்ளருக்குள்ளே பேப்பர் இருக்குது, தெரியுதா எல்லாருக்கும்? அதே பேப்பர் நான் அதுக்கு மேலே வைக்கிறேன், இந்த பேப்பர் நான் கிளாஸ் மேலே வைக்கிறேன், மறுபடியும் மூடுறேன். இப்போ என்ன பேப்பர் இருக்குது, இதுக்குள்ளே ரெண்டு பேப்பர் இருக்குது, வந்துச்சா? இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே ஒரு பேப்பர் இருக்கா, அந்த பேப்பரை நான் மூடுறேன். இப்போ என்ன பேப்பர் ஆயிடுச்சு, மூணுமே பேப்பர் ஆயிடுச்சு. இப்போ நான் இது மேலே நான் மறுபடியும் வைக்கிறேன், இதை நான் மூடிடுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, என் கையில் அந்த மூணு பேப்பரும் வந்துச்சு, மூணு கிளாஸுமே என்ன பண்ணிச்சு, வந்துச்சு. அடுத்த மேஜிக் நம்ம பார்க்கலாம். என் கையில் என்ன இருக்கு, சரி அடுத்த மேஜிக் நம்ம பார்க்கலாம். என் கையில் என்ன இருக்கு, கலர் பென்சில் இருக்கு. எல்லாருக்கும் பென்சில் தெரியுதா? தெரியுது. இந்த பென்சில் இப்போ மறையுமா? இப்போ நான் இந்த பென்சிலை வந்து தூக்கி போட்டால் மறையும், இல்லைனா மறையுமா? இப்போ மறையும் பார்க்குறீங்களா? இப்போ மறையும் பார்க்குறீங்களா எல்லாரும்? மறைஞ்சிச்சா? எங்கே போச்சு பென்சில், மறைஞ்சிச்சு பார்த்தீங்களா? சரி, நான் இப்போ என்ன பண்ணேன்னா,
இந்த பென்சில் என்ன பண்ணிக்கணும்னா, முதல்ல நான் சின்னதாக சீவிக்கினேன், சின்னதாக சீவி இந்த பென்சிலை நான் இதுக்குள்ளே போகிற மாதிரி நான் சீவிக்கினேன். இவ்வளோண்டு அது பென்சில் மாதிரி மாதிரி தெரியாத மாதிரி நான் சீவிக்கினேன். சீவி நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட காட்டும் போது என்ன பண்ணேன்னா, இந்த பென்சிலை இப்படி தான் காட்டினேன். நான் கச்சிப்பில் என்ன பண்ணேன், இந்த பென்சிலை இப்படி விட்டுட்டேன். அப்போ பென்சில் மறைஞ்சிச்சா? தேங்க்யூ.